ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் ஆன்லைன் பிளாக். இன்றைய காலகட்டத்தில் நம்ம செல்ஃபோனை பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? உங்களால் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களை ஒரு நாள் பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்படி இணைய பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வரனால ஒரு பக்கம் இணைய திருட்டு, மறுபக்கம் டேட்டா பாதுகாப்பின்மை போன்ற நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதிரி சிக்கல்களை எதிர்கொள்ள பல கம்பெனிகள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் வர்றாங்க. தாங்கள் தயாரிக்கும் ப்ராடக்ட்களில் இருக்கும் குறைகளை தெரிஞ்சு கொள்ள காலங்காலமாக போட்டியே நடத்திக்கிட்டு வராங்க. அந்த குறை கண்டுபிடிக்கும் போட்டிக்கு பக் ஃபவுண்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட போட்டிகளை கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய நிறுவனங்களும் நடத்திக்கிட்டு தான் வர்றாங்க. அதே கூகுள் நிறுவனம் தாங்கள் புதியதாக உருவாக்கியிருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஹேக் செய்து காமித்தால் 10.76 கோடி பிரைஸ் தரதாக அறிவிச்சிருக்காங்க. கூகுள் நிறுவனம் தங்கள் புதிய ஸ்மார்ட் போனாக பிக்சல் சீரீஸ் மொபைலை வெளியிட்டு வர்றாங்க. இந்த ஸ்மார்ட் போன்களில் இருக்க டைட்டன் M புதிய சிப்பை பயன்படுத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. இவற்றை யாராலும் ஹேக் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஹேக் செய்தால் 10.76 கோடி பிரைஸ் தரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதோடு இல்லாமல் கூகுள் பிக்சல் சீரியஸ் மொபைலில் வைரஸ் அட்டாக் நடத்த முடியும் நிரூபித்தா 3.5 கோடி பரிசு தர்றதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னர் வந்த ஆண்ட்ராய்டு அப்டேட்டிங் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி பக் ஃபவுண்டிங் ப்ரோக்ராம் மூலமாக 29 கோடி வரையும் கூகுள் செலவு பண்ணியிருக்காங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் நண்பர்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதற்கு அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.